வணக்கம் சொந்தக்கதை வழங்குவது வாஷிங்டனில் இருந்து அகத்தியன் ஜான் பெனடிக் எனது முதல் சுற்றுலா நான் எனது கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தான் படித்தேன் ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கிறது ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வெளியூருக்கு சுற்றுலா செல்வது வழக்கம் நான் ஐந்தாம் வகுப்பு படித்தபோது திருமயம் கோட்டைக்கும் அருகில் உள்ள சம்மணசூர் என்கிற ஒரு கிராமத்திற்கும் சென்று வருவது என முடிவு செய்யப்பட்டது இதற்கான கட்டணமாக ஐந்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது ஓரிரு வாரங்கள் கழித்து காலையில் ஜபாமெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஐந்து ரூபாய் கொடுத்தவர்கள் எல்லாம் இந்த பக்கமாக வந்து நில்லுங்க என்று சொன்னார் தலைமை ஆசிரியை கன்னியாஸ்திரி ஃபாத்திமா நான் பணம் கொடுக்காதவர்கள் பக்கம் நின்றேன் என்னை பார்த்து என்ன ஜான் நீ வரலையா என்று கேட்டார்கள் நான் வீட்டில் பணம் கொடுக்கலை என்று சொன்னேன் சற்று அதிர்ச்சியுற்றவர்கள் நீ வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுப்பவன் நம்புங்கையா தான் சொல்கிறேன் இந்த காணொளி நேரடியாக அந்த தலைமை ஆசிரியைக்கும் செல்கிறது என்னோடு படித்த நண்பர்களுக்கும் செல்கிறது நான் போய் சொல்ல முடியாது அவங்க சொன்னாங்க மற்ற ஆசிரியைகளை பார்த்து சிஸ்டர்ஸ் அவங்க கன்னியாசிரியர்கள் தான் சிஸ்டர்ஸ் ஜான் நம்ம வகுப்பில் முதல் மதிப்பெண் நெடுக்குமானவன் அவனை விட்டுவிட்டு நம்ம எப்படி சுற்றுலா செல்வது நாமளே ஐந்து ரூபாய் போட்டு அவனையும் கூட்டி செல்லலாமா என்று கேட்டவுடன் மற்ற ஆசிரியைகள் உடனே சரி என்று சொல்லிவிட்டார்கள் நான் அப்படியே கிட்டுக்கிட்டுன்னு நடந்து போய் இந்த பணம் கொடுத்தவர்கள் பக்கம் நின்று கொண்டேன் அவர்களிடம் அன்று நான் பெற்றது வெறும் ஐந்து ரூபாய் இல்லை அது விலை மதிப்பெற்ற ஒரு பெரிய அங்கீகாரம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வயதோ பக்குவமோ எனக்கு அந்த நேரத்திலே கிடையாது அதன் பிறகு ஒரு பத்து நாள் கழித்து அந்த சுற்றுலா நாள் என்று காலையில் விடிய காலத்திலேயே நாங்கள்லாம் கிளம்பி நடந்து போய் கோயிலூர் நாள் ரோட்டில் நகரப் பேருந்து பிடிச்சி புதுக்கோட்டை சென்று அங்கிருந்து அடுத்த நகர பேருந்து பிடித்து திருமயம் கோட்டைக்கு காலை பதினோரு மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டோம் அந்த மலை உச்சியில் நின்று கொண்டு அந்த பீரங்கி இதை வச்சு தானே சுடுவாங்க எல்லாரையும் அப்படின்னு யாரோ சொன்னதெல்லாம் நினைவு இருக்கிறது முதல் முறையாக வாழ்க்கையில் பீரங்கியை பார்த்தோம் அந்த திருமயம் கோட்டையை நான் அன்றுதான் முதல் முறையாக பார்த்தேன் என்று என்பதை காட்டிலும் இன்று வரையிலும் நான் அந்த கோட்டைக்கு செல்வதற்கான வாய்ப்பை கிட்டவில்லை அப்படி ஒரு சிறந்த அனுபவமாக அது இருந்தது அந்த கன்னியாஸ்திரிகள் எங்களுக்காக குழுக்கட்ட மாதிரி செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ஆளுக்கு கொண்டு கொடுத்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு உடனே அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த நகரப்பேருந்து பிடித்து கொஞ்சம் தெற்கு நோக்கி பயணித்து இறங்கி ரொம்ப தூரம் ஒரு இரண்டு கிலோமீட்டர் நடந்து போனால் அந்த சம்மண ஊர் வந்தது அங்கும் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருந்தது மதிய இடைவேளை பிள்ளைகள்லாம் மரத்தடியில் அமர்ந்து சாப்பிட்டார்கள் நாங்களும் கட்டிகிட்டு போன சாப்பாட்டை அந்த மரத்தடியிலே உட்காந்து சாப்பிட்டோம் அவர்கள் அந்த குழாயில் தண்ணி குடிக்கும்போது நாங்களும் அதை பின்பற்றி தண்ணீர் குடித்து கொஞ்சம் நேரம் கழித்து மதியம் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் வந்த வழியே திரும்பாமல் மாற்றுப்பாதையில் பயணித்தோம் நடந்தே ஏனெனில் அந்த இடத்திலிருந்து ரயில் பிடித்து புதுக்கோட்டைக்கு வருவது என்பது திட்டம் நாங்கள் வாழ்க்கையில் ரயிலை பார்த்ததே கிடையாது அன்று முதல் முதலாக ரயிலில் பயணிக்கப் போகிறோம் என்ற குதூகலத்தோடு அந்த வயக்காடு அந்த கேழ்வரகு கம்பு சொல்கிறோம்லையா கம்மங்காடு அந்த கம்மங்காடு வழியாக ரொம்ப தூரம் நடந்து எப்படியோ ஒரு ரயில் நிலையத்தை அடைந்தோம் அது திருமயம் ரயில் நிலையமா என்று சரியா அல்லது பக்கத்துக்கு ஒரு ரயில் நிலையமாக தெரியவில்லை அங்கே சேர்ந்து விட்டோம் சரியான நேரத்தில் நாங்கள் சென்ற நேரத்தில் அந்த ரயிலும் வந்தது இப்போ யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த முதல் அனுபவம் ரயிலில் அதே குதூகலத்தோடு அந்த ரயிலில் பயணித்து புதுக்கோட்டை வந்து அங்கேருந்து அடுத்த நகரப் பேருந்து பிடித்து இரவு நேரத்தில் தான் நாங்கள் எங்கள் கிராமத்திற்கு சென்று சேர்ந்தோம் சுற்றுலா மிக சிறப்பாகத்தான் முடிந்தது அதற்கப்புறம் இன்னொரு பெரிய நிகழ்வு நிகழ்ந்தது ஒரு ஒரு வாரம் இருக்கும் என்று நினைக்கிறேன் வழக்கம் போல் நாங்கள் மதிய இடைவேளையின் போது வீட்டில் போய் சீக்கிரமே சாப்பிட்டுட்டு ஓடி வந்து நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் அந்த வளாகத்துக்குள்ளேயே பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ளேயே ஓடியாடி விளையாடுவது வழக்கம் அந்த வளாகத்துக்குள்ளேயே தான் அந்த கன்னியாஸ்திரிகளுடைய தங்கும் இடம் மடம் என்று சொல்வார்கள் அதுவும் இருக்கிறது நாங்கள் அப்படி சத்தமாக ஓடியாடி விளையாண்டுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு அந்த கன்னியாஸ்திரிகள் எழுந்து வெளியே வந்து யோ இல்லை வாங்குறான் என்ன சத்தம் போடுறீங்க கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்க முடியுதா அப்படின்னு போட்டு திட்டுனாங்க திட்டுனா தான் நல்லா நினைவு இருக்குது குறிப்பாக என்னையை கூப்பிட்டு ஏ ஜானு ஜவானி உனக்கு அஞ்சு ரூபா போட்டு நாங்கள் சுற்றுலாவுக்கு கூட்டிகிட்டு போனோம்ல ஒரு நன்றி நீ வந்து முட்டியை போடு அப்படி அப்படின்ட்டாங்க நானும் முட்டி அந்த மண்ணில் ம முட்டி போட்டு வெளியேற இருந்தேன் அது நமக்கு அந்த கல்வி முறை அவ்வளவுதானே சின்ன பிள்ளைங்க நாங்கள் அதை விட ஒன்றை உணர்ந்து நன்றி சொல்வது நல்ல பழக்க வழக்கங்கள் அதையெல்லாம் நமக்கு கல்வி முறையோ சமூகமோ நமக்கு கற்றுக் கொடுத்ததிலே கற்றுக் கொடுத்துருந்தாலும் ஒருவேளை நான் அன்று நன்றியே சொல்லியிருந்தாலும் அதனை வாயார நன்றி சொல்லியிருப்பேன் ஆனால் இன்று எனது உள்ளக்கதவின் இருகதவுகளையும் ஒருங்கே திறந்து வைத்து அடிமனத்தின் ஆழத்தில் இருந்து மனதார சொல்லிக்கொள்கிறேன் அந்த தலைமை ஆசிரியைக்கும் மற்ற ஆசிரியைகளுக்கும் அந்த சுற்றுலாவை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி ஏனெனில் நீங்கள் கொடுத்த அந்த ஐந்து ரூபாய்க்காக அல்ல நாங்கள் வாழ்க்கையில் முதன் முதலாக என்று சொல்லி எத்தனை நிகழ்வுகளை நாங்கள் அனுபவித்தோம் அத்தனைக்கும் நீங்கள் தானே காரணம் அந்த பெரும் செயலுக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி உங்களது தொடர்பை நான் சமீபத்தில் தான் எனது தலைமை ஆசிரியையோடு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறேன் கண்டுபிடித்திருக்கிறேன் அடுத்த மாதிரி ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களை நான் சந்திப்பேன் இது ஒரு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் கூட இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்பது பெற்றோர்களாகிய நாமும் நமது பிள்ளைகளை இது போன்ற சுற்றுலாக்களுக்கு தயங்காமல் அது எவ்வளவு செலவானாலும் சரி அனுபவித்து வரட்டுமே அனுப்பி வைக்க வேண்டும் அதே போன்று அந்த வறுமையில் வாடும் பள்ளிக்கூடங்களும் மாணவர்களும் இன்றும் கூட இருக்க செய்கிறார்கள் நம்மை போன்றவர்கள் நம்மாலான உதவியை செய்து அவர்கள் ஒரு சுற்றுலா செல்வதற்கோ ஏதேனும் ஒரு இன்பத்தை அனுபவித்திருக்கோ அனுபவி அனுபவிப்பதற்கோ வழி செய்தோமே ஆனால் அவர்களும் கூட இன்று என்னைப் போல ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் கழித்து உங்களை நினைவுகூரக்கூடும் அல்லவா அதைவிட பேரின்பம் என்ன இருக்கிறது வாழ்க்கையிலே நன்றி வணக்கம்